ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடினோ வீடியோ சீரீஸில் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே சில விஷயங்களை முன்னுக்கே பார்த்துட்டோம், அதனால் நாங்கள் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே கதைக்க போகிறோம். வாங்க இன்றைக்கி பார்ப்போம் எல்இடி ஸ்ட்ரிப் பற்றி, அதாவது அட்ரஸபிள் எல்இடி ஸ்ட்ரிப் பற்றி. நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற அட்ரஸபிள் எல்இடி என்னென்னு சொன்னால் WS8212 சொல்கிற எல்இடி ஸ்ட்ரிப்பை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இதை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் உள்ள கதை கேட்கிறோம், அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறது முன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோவும் உங்களோட ஃப்ரெண்ட் ஒன்றுக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். முதல்ல நாங்க யூஸ் பண்ண போற RGB அந்த LED பத்தி பார்ப்போம். அட்ரஸபிள் LED பத்தி WS8212 சொல்ற LED ஸ்ட்ரிப்பை தான் நாங்க யூஸ் பண்ண போறோம். இது வந்து சிங்கிள் LED வந்து அட்ரஸபிள் LED னு சொல்லலாம். இது வந்து அட்ரஸ் பண்ணலாம், இதுல உள்ள இந்த ஸ்ட்ரிப்ல எத்தனை LED இருந்தாலும் அதை எங்களுக்கு தனித்தனியா அட்ரஸ் பண்ணலாம் எங்களோட கோடிங் மூலமா. அதை எப்படின்னு சொல்லி நாங்க கோட் பாட்டுக்குள்ள போகக்குள்ள பார்ப்போம். இது வேற வேற வெரைட்டியான சைசஸ்ல எங்களுக்கு மார்க்கெட்ல எடுக்க வைக்கும். கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு பை பண்ணல வேண்டாம். AliExpress மூலமா ஸ்ரீலங்காக்குள்ளே பை பண்ணணும்னு சொன்னால் இந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பை பண்ணுறதுக்கு லிங்க் தரேன் ஸ்ரீலங்காக்குள்ளே. ஓகே, அதோட நாங்கள் இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை பற்றி இன்னும் என்ன சொல்லணும்னு சொன்னால், இந்த எல்இடி ஸ்ட்ரிப் எப்படின்டா உங்களுக்கு விளங்கும். இதில் மூணு பின்ஸ் இருக்கும், அந்த எல்இடி ஸ்ட்ரிப்லேயே மூணு பின் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று வந்து கிரவுண்ட் ஆகிக்கும், அதான் மைனஸ். அடுத்தது வந்து 5 வோல்ட் VCC கொடுக்குறதுக்காக இன்னொரு பின் இருக்கும் DIN சொல்லி. அந்த DIN தான் நாங்கள் எங்களோட ஆடினோ போர்டில் ஒரு இன்புட்டை கொடுப்போம். அதை பிறகு DOUT எடுத்து அடுத்த அந்த LEDக்கு, அடுத்த அட்ரஸபிள் LEDக்கு இன்புட்டாக கொடுப்போம். இதே மாதிரி ஒரு செயல்பாடு மூலமாக தான் இந்த LED பல்ப்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு பிளிங்க் பண்ணி கொள்ளமைக்கும், அட்ரஸ் பண்ணி கொள்ளமைக்கும். இந்த LED ஸ்ட்ரிப்ஸ் வந்து 1 மீட்டருக்கு 60 LED, 1 மீட்டருக்கு 120 LED அப்படின்னு சொல்லி பல சைஸஸில் வாங்கிக்கும். அதை நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. அதோட இந்த ஒரு LEDக்கு ஒரு கலை பிளிங்க் பண்ணுறதுக்கு மினிமம் 20 mA போகும். அப்போ 3க்கும் வந்து 60 mA. இது மாதிரி நீங்கள் கணக்கு பார்த்து இதுக்கு தேவையான கல்குலேட் பண்ணிக்கொண்டு இதுக்கு தேவையான பவர் சப்ளையை உங்களுக்கு டிசைன் தேர்ந்தெடுக்கலும் ஆகும். அதை பற்றி நாங்கள் குறை ஒரு கல்குலேஷனில் பார்ப்போம் எப்படி செய்யறேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் ஒரு 10 LED மட்டும் எடுத்துக்கொண்டு அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, எப்படி அட்ரஸ் பண்ணுறேன்னு சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த LED ஸ்ட்ரிப் இது தான். இது இந்த மாதிரி ரோல் வரும், உங்களுக்கு அதை உங்களுக்கு எத்தனை LED வேணுமோ அதை கலட்டி கொண்டு அதில் உங்களுக்கு 3 pins இருக்கும். ஒன்று வந்து கிரவுண்டு, அடுத்தது 5 வோல்ட், அதுக்கு அடுத்தது DIN என்று சொல்கிற பின் ஒன்று, டிஜிட்டல் இன் ஒன்று கொடுக்குறதுக்காக வேண்டி. அடுத்ததில் டிஜிட்டல் அவுட்டாகவே இன் ஆகும்போது அடுத்தது அப்படி இது போய்கொண்டே இருக்கும், அட்ரஸ் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு எங்களுக்கு ஆடினோ போர்டால் பவர் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒழுங்காக ஒர்க் பண்ணும். பட் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் ஒன்றுக்கு போகும்போது எங்களுக்கு இதுக்கு பவர் சம்டைம்ஸ் போதாமல் வரலாம். அதுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன்னா, எங்களுக்கு ஏழும் இதை இப்படி செப்பரேட் பண்ணிக்கொள்கிறதுக்கு இதுக்கு நான் VIN-க்கு, அதாவது வோல்டேஜ் இன் 5 வோல்ட் கொடுக்குறதுக்கு நான் வந்து 2 jump wires சோல்டர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கிரவுண்டுக்கு 2 சோல்டர் பண்ணிக்கிறேன், DIN-க்கு 1 சோல்டர் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு ஏழும் இதில் 2 மூலமாக பவர் சப்ளை உண்டால, 5 வோல்ட் பவர் சப்ளை உண்டால பவர் கொடுக்குறதுக்கு. அடுத்ததுக்கு ஆடினோ போர்டில் கிரவுண்டுக்கும் 5 வோல்ட்டும் கொடுத்து ஒர்க் பண்ண வச்சாலும், உங்களுக்கு இந்த ஆடினோ போர்டுக்கு 5 வோல்ட் கொடுக்கும்போது நீங்கள் ஒன்றை மனசில் வச்சுக்கோங்க. என்னென்னு சொன்னால் VIN-க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள், 5 வோல்ட்டு கனெக்ட் பண்ண வேணாம். ஏன்னா 5 வோல்ட்டு கனெக்ட் பண்ணால் சம்டைம்ஸ் இங்கேருந்து வோல்டேஜ் ரிவர்ஸ் ஆகி ஆடினோ போர்டுக்கு போனதாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஆடினோ போர்டு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் VIN-க்கு வயரை ப்ளக் பண்ணுங்கள், ரெட் வயரை. அப்படி இல்லாமல் 5 வோல்ட்டுக்கு ப்ளக் பண்ணிட வேணாம். நாங்கள் பார்ப்போம் இந்த 10 LED வச்சுக்கொண்டு எப்படி அட்ரஸ் பண்ணுற, எந்த மாதிரி இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கொள்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இதை நான் கனெக்ட் பண்ணுறேன், ப்ரௌன் ஒயர் கிரவுண்டுக்கு, ரெட் கலர் ஒயர் வந்து 5 வோல்ட், அதாவது VIN-க்கு நான் பண்ணுறேன். இப்போவும் எனக்கு அது திரும்ப மறந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி பிறகு இந்த டிஜிட்டல் அந்த இன்புட் கொடுக்குற பின்னை வந்து நான் 6 pin-க்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏற்கனவே நான் கோடு ரன் ஆகி கொண்டிருக்கிறத தான் ஒர்க் பண்ணுது. நாங்கள் இது கோடிங் எப்படி பண்ணுறேன் சொல்லி தான் பார்க்க போகிறோம். 6 pin-க்கு கொடுத்துக்கிறேன், கோட் ரன் ஆகி கொண்டிருக்குது. பார்ப்போம் நாங்கள் நியூ கோடுன்னு எழுதி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்ப்போம் இதுக்கு எப்படி கோடிங் எழுதுகிற அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்ப்போம். இப்போ
என்னன்னு சொன்னா, நான் எல்லாத்துக்கும் மாதிரி இதுக்கும் ஒரு ஃபைல் கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் ஃபைல் ஒன்று, நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளால இதுக்கு தேவையான லைப்ரரிஸ்லேருந்து சர்க்கிட் டயக்ராம் எல்லாமே இருக்கு. ஓகே, நாங்கள் முதல்ல இன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ண போகிற லைப்ரரி வந்து ஃபாஸ்ட் எல்இடி சொல்கிற லைப்ரரியும், அடுத்தது அடாப்ரூட்ற நியூ நியோ பிக்சல்ஸ்னு சொல்கிற எல்இடியும் லைப்ரரியும் நாங்கள் ரெண்டு லைப்ரரியும் பயன்படுத்தி எப்படி கோடிங் இந்த இதுக்கு செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபாஸ்ட் எல்இடியை யூஸ் பண்ணிக்கொள்ளப்படுறதுனா இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ஒரு ஐடியா எடுத்துக்கொள்றதுக்காண்டி நியோ பிக்சல் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி எவ்வளோ அழகான எல்இடி கலர்ஸை இதில் மூலமாக செஞ்சு கொள்ளலன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் அதை லைப்ரரி உங்களுக்கு அப்லோட் பண்ணுற எப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸ்கெட்சுக்குள்ளால இன்க்ளூட் லைப்ரரிஸில் அட்ஜிப் லைப்ரரிக்குள்ளால போயிட்டு நான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைல் ஆட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் எல்இடி ஆட் பண்ணிக்கொண்டு லைப்ரரி ஆட் ஆகிரும். அப்புறம் உங்களுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஃப்ரீ கோட்ஸ் கொஞ்சம் நான் போட்டு வைக்கிறேன், அதுக்குள்ள பாருங்கள். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், இது பேசிக்காக ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கொள்ளணும் முதல்ல இந்த லைப்ரரியை ஆர்டினோ போர்டோட. அதுக்கு என்னென்னா டிஃபைன் பண்ணிக்கொள்கிறேன் எல்இடி பின்ஸ்ன்னு சொல்லி, இது எங்களுக்கு இப்போ தேவையில்லாதனால ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இப்போ அது தேவையில்லாதனால ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். இப்போ எல்இடி பின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கொள்றேன் ஒரு வேரியபிள் இதுண்டு, அதுக்கு 6 கொடுத்துக்கொள்றேன். அப்படின்னா என்னோட 6வது பின்னுக்கு தான் எல்இடி வந்து ஜாயின் பண்ணிக்குது. எல்இடி கண்ட்ரோல் பின் எங்களோட 6வது, அந்த க்ரீன் கலர் எல்இ ஜம்ப் வாய்ஸ் கொடுத்த பின் வந்து 6 பின், அதனால 6. எத்தனை எல்இடி யூஸ் பண்ண போகிறோன்றதை நாங்கள் இவரில் டிஃபைன் பண்ணல, 10 சொல்லி. இந்த எல்இடிஸை எப்படி அவங்களோட இப்போ பெரிய ரோலாக இருந்தால் இதை 1, 2, 3 கவுண்ட் பண்ண கஷ்டம், அதை எப்படி சிம்பிளாக செஞ்சு கொள்ளுறேன்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோ முடியும் போது பார்ப்போம் எப்படி அதை கவுண்ட் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி. அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு ஏதும் இது ஸ்கேமெட்டிக் எப்படி வரணும்னா, இது எப்படி வரும்னு சொன்னால், கோடிங் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னா, ERGBன்னு சொல்லி வந்து எல்இடிஸ்குள்ளால் நீங்கள் எத்தனை நம்பர் எல்இடி எத்தனை நம்பர் ஆஃப் எல்இடிஸ் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிடுவீங்க இப்படி. அப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு ஃபாஸ்ட் செட்டப்புக்குள்ளே செட்டப் பண்ணி கொள்ள போகிறீங்க. ஃபாஸ்ட் எல்இடி அட் எல்இடிஸ் நீங்கள் என்ன வெரைட்டி ஆஃப் எல்இடி யூஸ் பண்ண போகிறீங்க, எத்தனை என்ன பின்ல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க இந்த இடம். அப்புறம் நீங்கள் இதில் ரெண்டு பேராமீட்டர்ஸ் வரும், அதில் ஒன்றுல எல்இடிஸ் எத்தனை எல்இடிஸ் வந்து இருக்குது, அதோட என்ன நம்பர் ஆஃப் எல்இடிஸ் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்வோம். அப்புறம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எங்களுக்கு இந்த இடத்த இப்போ இது உங்களுக்கு இப்போவே தேவையில்ல, நான் முதலாவது ஒன்றை செஞ்சு காட்டுறேன். எப்படின்னா எனக்கு இப்போ இந்த எல்இடிஸ்ன்னு சொல்கிறது ஒரு அரையே உண்டு, சரிதானே, இது ஒரு அரையே உண்டு. அப்போ இந்த அரையில் எனக்கு பொசிஷன் 0 சொல்கிற முதலாவது எல்இடி பாது, ஓகேவா. அப்புறம் இந்த CRBGக்குள்ளால 3 பேராமீட்டர்ஸ் வருது, அதில் முதலாவது பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 255 கொடுத்துக்கிறேன். அப்படின்னா இது வந்து ரெட்டு, இது க்ரீன், இது ப்ளூ, அப்படித்தானே. அப்புறம் வந்து ஃபாஸ்ட் எல்இடின்னு சொல்கிறது ஷோ பண்ணுறேன்னு சொன்னால் எல்இடி பிளிங்க் பண்ணுவீங்கன்னு அர்த்தம், அதுவே கிளியர்னு சொல்லி யூஸ் பண்ணோன்னு சொன்னால் எல்இடியை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் அர்த்தம் வந்துட்டு. அப்போ எனக்கு நான் ரெட்டு கலரை பிளிங்க் பண்ண வைக்க போகிறேன் 0 பொசிஷனில். இப்போ நான் அதை கொடுத்துட்டு நான் இதை அப்லோட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எல்இடி ஸ்ட்ரிப்பை. ஓகே, அப்லோட் ஆகிட்டு இந்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்இடி மட்டும் ரெட் கலரில் பிளிங்க் ஆகுது. எனக்கு வேணும் இப்போ இந்த எல்இடியை அடுத்த எல்இடியை க்ரீன் கலராக பிளிங்க் பண்ணிக்கொள்றதுக்கு, அதை நான் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதை நான் இதே கோப்பி பண்ணிக்கொள்கிறேன், எங்களுக்கு அந்த டைம் சேவ் பண்ணிக்கொள்வது. ஓகே, இப்போ பண்ணி இப்போ வந்து எனக்கு இந்த 255 போட்டால் ஃபுல் கலர் அந்த PWM வெளியே உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ செஞ்சுக்கிறேன் RGBWM பற்றி. அப்போ ஃபுல் கலர் ஆகிக்கும். இப்போ நான் அதுக்கு தான் அந்த 255 0 255க்குள்ளே உங்களுக்கு எந்த வேல்யூவை கொடுத்தும் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம், கலர் மிக்சர் ஒன்று செஞ்சு கொள்ளலாம். PWM வீடியோவில் நான் கதைச்சிக்கிறேன், அதை பற்றி நீங்கள் போயிட்டு பாருங்கள். இப்போ எனக்கு அது முதலாவது பொசிஷன் ரெட் கலர் க்ரீன் கலர் நான் பிளிங்க் பண்ணிக்கொள்ள போகிறேன். எனக்கு அது க்ரீன் கலருக்கு பிறகு ப்ளூ கலரை பிளிங்க் பண்ணிக்கொள்ளணும். இப்போ வந்து நான் அந்த எல்இடி பல்பில் பொசிஷன் வந்து 2வது பொசிஷன். அப்போ அதை கொடுத்துட்டு எனக்கு அதுக்கு தேவையான மாதிரி நான் க்ரீன் இருக்க ப்ளூ இருக்க வேண்டிய இடத்துல 255 கொடுத்துட்டு நான் ஆட்டோ பண்ணிக்கொண்டு இப்போ அப்லோட் பண்ணேன். இப்போ உங்களுக்கு விளங்கணும் எனக்கு இது க்ரீன் ரெட் க்ரீன் ப்ளூன்னு வரணும், ரெட் க்ரீன் ப்ளூ பிளிங்க் ஆகுது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எல்இடிஸை அட்ரஸ் பண்ணிக்கொள்ளலாம், ஓகேவா, விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். அட்ரஸ் பண்ணிக்கொள்ளலாம், இதே யூஸ் பண்ணி உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் உங்களுக்கு அடுத்தது என்னென்னா, இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற நம்பருக்கு அடிப்படையில் எத்தனை எல்இடி பல்ப்னாலும் அந்த நம்பருக்குரிய எல்இடியை மட்டும் லிங்க் பண்ணிக்கொள்ளலாம், அதாவது ஆஃப் பண்ணலாம் ஆன் பண்ணலாம் ரெண்டும் செய்யலாம் அட்ரஸ் பண்ணிக்கொண்டு. இப்போ உங்களுக்கு நான் 2-3 பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ப்ரீமேட் பேட்டர்ன்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கொள்றேன்னு சொல்லி. இந்த பேட்டர்ன் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொன்னால், எனக்கு முதல் ஒரு போலூப், அந்த போலூப்ல எல்லுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். எல் வந்து எல்இடி பல்ஸ் டோட்டல் கவுண்ட்டுக்கு சமன், பத்துன்னா 10 LED. அப்போ அந்த போலூப்புக்குள்ளால வர அந்த எல் 10 LEDs வந்து 1 to 10 வருங்கான வாரத்துக்கு போலூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொண்டு அது ரெட் ஒரு சைடால் போகிறதுக்கு. இப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ் கொடுத்துக்கிறதுனால இந்த இடத்துல எக்ஸ் வரும், அப்போ எல்இடி பல்ஸ் பிளிங்க் ஆகிக்கொண்டே போவோம். சரியா, ஒய் கொடுத்து அங்கேருந்து ரிட்டர்ன் பிளிங்க் ஆகிக்கொண்டே வரதுக்கு மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இதில் இன்னொரு வேலை செஞ்சுக்கிறேன் என்னன்னு சொன்னால், பிடபிள்யூஎம் பண்ண வெளியே கொண்டு கொடுக்கறதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சிட்டா, ஒரு சின்ன இன்னொரு ஃபோலூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதை 255 வரங்காட்டும் 2020 எட் ஆகிறதுக்கு மாதிரி கிரியேட் பண்ணிக்கொண்டு அதை எட் பண்ணிக்கிறேன் ஐக்கு. இதே மாதிரி க்ரீனுக்கு ப்ளூக்கு எல்லாம் செஞ்சுக்கிறேன். இந்த கோடை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னு விளங்கும். ஓகே, நான் இதை அப்லோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இந்த பேட்டர்னை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் மைக்கும் இந்த நாங்கள் கிரியேட் பண்ண பேட்டர்ன்ஸ் 4-5 கலர்ஸில் வரதை அது எப்படி அந்த கலர்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு கோட் பார்த்தா விளங்கும். நான் சில இடத்துல உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறேன், க்ரீனும் ப்ளூவும் ஒரே ஐடியா பிளிங்க் ஆகிறதுக்கு, ரெட்டும் க்ரீனும் ஒரே ஐடியா பிளிங்க் ஆகிறதுக்கு, ப்ளூவும் ரெட்டும் ஒரே ஐடியா பிளிங்க் ஆகும். அந்த மாதிரி கொடுக்குறதுனால எங்களுக்கு வேறு வேறு கலர்ஸ் நிறைய இதில் விளங்குதாயிருக்கும். உங்களுக்கு இதே யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸை க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும் உங்களுக்கு தேவையான மாதிரி, நான் இன்னொரு கலர் பேட்டர்னை இங்கே க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இந்த கோட்ஸ் எல்லாம் நான் அவளை அப்லோட் பண்ணி வைக்கிறேன், அவளுக்கு போயிட்டு பார்க்கல வாங்கிக்கும். நான் இப்போ அடுத்த கலர் பேட்டர்னை அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் க்ரீன் அண்ட் ப்ளூவை மட்டும் யூஸ் பண்ணி செஞ்ச கலர் பேட்டர்ன் உண்டு. இந்த மாதிரியான நிறைய அழகான கலர் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இன்னொரு விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம். என்னண்டா, எங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸை க்ரியேட் பண்ணாமல் ஏற்கனவே க்ரியேட் பண்ண கலர் பேட்டர்ன்ஸையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தனியாக நியூ பிக்சல்னு சொல்லி ஒரு லைப்ரரி ஒன்று தந்திக்கிறேன், அதை நீங்கள் எப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே நியூ பிக்சல் லைப்ரரி இன்க்ளூட் பண்ணிக்கொண்டேன், அதை வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். நான் இருக்கேன் டைம்ஸில். ஓகே, ஓகே, அந்த நியோ பிக்சல் லைப்ரரியை ஆட் பண்ண உடனே உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்குள்ளால் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும். நியோ பிக்சல்னு சொல்லி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இருக்குது நியோ பிக்சல் எக்ஸாம்பிள். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நாங்கள் யூஸ் பண்ண ஃபாஸ்ட் எல்இடிக்கும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதையும் போய்ட்டு பாருங்கள். ஆனால் அதை விட எனக்கு நியோ பிக்சல் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருக்குது என்னென்னு சொன்னால், அதில் நிறைய வெரைட்டி ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது, நல்ல அழகான பேட்டர்ன்ஸ். இதில் நோய்ஸ், அடுத்தது இந்த மல்டி, அதெல்லாம் நல்ல அழகான கலர் பேட்டர்ன்ஸ். உங்களுக்கு விருப்பமான கலர் பேட்டர்ன்ஸை போட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஜெக்டை அழகுபடுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். இல்லை நான் அந்த சிம்பிள்னு சொல்கிறத ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஒவ்வொரு நியோ பிக்சல் எக்ஸாம்பிள்ஸாக நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல முக்கியமான இடங்களை மட்டும் சொல்லி கொண்டு போகிறேன், ஏன்டா எங்களோட வீடியோவில் லென்த் ஆகுறதுனால. அப்போ பின்னுக்கு நீங்கள் எந்த பின்னுக்கு கனெக்ட் பண்ணுற பின், அதாவது எந்த இந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த பின் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பின் நம்பரை கொடுப்பீங்க. எத்தனை எல்இடி பல்ப்ஸ் இருக்கோ அந்த எல்இடி பல்ப்ஸில் கவுண்ட்டு கொடுப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நியூ பிக்சலுக்கு தேவையான கோடிங் இருக்குது. இது அப்படியே உங்களுக்கு கொப்பி பண்ணி கொண்டு உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல, அதனால் சின்ன பெருசாக கதைக்க போகல. உங்களுக்கு இப்போ பிக்சல் பிகுன்னு சொன்னால் அந்த நியூ பிக்சல் லைப்ரரியை நீங்கள் எனேபிள் பண்ணீங்க. அப்புறம் வந்து பிக்சல் கிளியர்னு சொல்லும்போது எல்லாத்தையும் ஓப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ இதுதான் சிம்பிளாக ஒரு நியூ பிக்சலுக்குக்கான கோடு. இதை நான் அப்லோட் பண்ணி காட்டல, இதை நீங்கள் பொருள் அப்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இது தவிர இன்னும் அழகான நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதை நான் அப்லோட் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஸ்ட்ரிப் ஒன்றை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன எப்படியான கலர் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியும் பார்ப்போம். இதில் நான் இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை வந்து எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்குள்ளால் இருக்குது ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ இதில் வளமை போல் உங்களுக்கு எத்தனை பின்ஸ், நீங்கள் என்ன எத்தனை எல்இடிஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயம் இருக்குது. அது தவிர அடாப்டர் அந்த எல்இடி கவுண்ட்டையும் இதை வச்சுக்கொண்டு அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் இவற்றிலேயே அவங்க டிஃபைன் பண்ணிடுறாங்க. செட்டப்புக்குள்ளால் இதை பிகின் பண்ணிடுறாங்க. அப்புறம் இவற்றில் ப்ரைட்னஸ் கண்ட்ரோலிங் ஒன்று, உங்களுக்கு ப்ரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலும் வேரியபிள் ஒன்று போட்டுக்கொண்டு இந்த வேரியபிள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். மேலால் சேஞ்ச் பண்ணி போட்டு உங்களுக்கு ஏதும் அதை செட் ப்ரைட்னஸ் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரைட்னஸை செட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவு ப்ரைட்னஸ் அதை கொடுத்து இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த கலர் வேப் அப்படி இந்த என்ன இதெல்லாம் என்ன, இந்த ரெயின்போ, ரெயின்போவுக்கு கீழே ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு உங்களோட ப்ரோக்ராமில் காப்பி பண்ணி கொண்டு ஒர்க் பண்ணலாம்.
இதில் பற்றின விஷயங்கள் இதில் பெருசாக இல்லை, நான் உங்களுக்கு ஸ்டார்ட்லேயே சொல்லி தந்துட்டேன், இதை எப்படி பார்த்துக்கொள்றேன்னு சொல்லி. அப்போ உங்களால் உள்ளே போயிட்டு பார்த்துக்கொள்ளலாம். அந்த கோடு இருக்குது கீழே ஃபைல்குள்ளால் போயிட்டு பாருங்க. ஓகே, நான் இந்த கோடு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னுக்கு 6வது பின் 10 எல்இடிஸ் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். எங்களோட நியோ பிக்சல் எல்இடி குள்ள எக்ஸாம்பிள் போட்டது பிறகு டிஃபரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த கலர் பேட்டர்ன்ஸ் எப்படி கிரியேட் ஆகிக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு கோடிங்கை பார்த்தா விளங்கும். அந்த கோடிங் வச்சுக்கொண்டு உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நாங்க பார்ப்போம் அடுத்தது கொஞ்சம் நிறைய எல்இடி பல்ப்ஸ் வச்சு இதே பேட்டர்னை ரன் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு அழகாகிக்குது. அதை பத்தி வேற ஏதாவது செய்யறது பிளான் பண்ணுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதை ரிமூவ் பண்ணி கொண்டு எனக்கு இந்த பெரிய ரோல் ஒண்டி இருக்குது, அட்ரஸபிள் எல்இடி ரோல யூஸ் பண்ண. அப்போ இதுக்கு கிரவுண்டுக்கு கிரவுண்டையும் V-க்கு வோல்டேஜையும் இன் பண்ணிவிட்டு இதில் ப்ரோக்ராமிங் பின்னா 6க்கு ஜாயின் பண்ணால் உங்களுக்கு விளங்கும். இதில் 10 எல்இடிஸ் மட்டும் பிளிங்க் ஆகிறது. எனக்கு அந்த 10 எல்இடி மட்டும் இல்லை, டோட்டல் எல்இடிஸ் பிளிங்க் ஆனதுனால நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு உண்மையிலேயே அதில் எத்தனை எல்இடிஸ் இருக்குதுன்னு தெரியாது. இப்போ நான் ஒரு 100 எல்இடி இருக்குன்ற மாதிரிக்கு ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, 100 எல்இடிஸ்ன்னு ப்ரோக்ராம் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது. அப்போ இதுக்கு 100க்கு மேலே இருக்கும். அப்போ நான் ஒரு 200 சொல்லி கொடுத்துக்கிறேன், பார்ப்போம் என்ன சரியாக வருமானு சொல்லி. ஓகே, 200 கொடுத்தோடனே ஓகே, இதுக்குள்ளுக்கு 2-3 எல்இடிஸ் மிச்சம் இருக்குது. அதை என்னென்னு பா, இந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய எல்இடிஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கவுண்ட் பண்ணிக்கொள்ள கஷ்டம். 1, 2 கவுண்ட் பண்ணி சரி. இப்போ இது வரங்காட்டி 200, 201, 202, 203, 204, 206, 210, 210 எல்இடிஸ் இருக்குது. அப்போ நான் 210 எல்இடிஸ் டே கோட் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நியூ பிக்சல் எல்இடி யூஸ் பண்ணி எங்கள்ட ஃபுல் எல்இடி ஸ்ட்ரிப்புக்கு நாங்கள் அந்த கோடை கொடுத்தோம், அந்த கோடை எப்படி ஒர்க் பண்ணிச்சுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஒரு மூவி பார்த்தேன், அந்த மூவியில் வந்து அவர் கிளப் பண்ணும்போது அந்த டேபிள் சுற்றிலாம் இந்த மாதிரி லைட் ஒன்று பிளிங்க் ஆகிற மாதிரி ஒரு மூவியில் எபிசோட் இது ஒன்று என்ன மூவின்னு எனக்கு சேஞ்ச் ஞாபகம் இல்லை சரியா, உங்களுக்கு ஞாபகம் இல்லை, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரொஜெக்டை அந்த அவர் அந்த மூவியில் காட்டின மாதிரியே ஒரு சீன் உண்ட இந்த ரூமில் கிரியேட் பண்ணி கொள்ளுவோம்னு சொல்லி ஒரு ஐடியா வண்டிக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் கிளப் பண்ணும்போது இந்த எல்இடிஸ் பிளிங்க் ஆகிறதுக்கு, இந்த நான் இருக்கிற டேபிளை சுற்றி எல்இடிஸ் பிளிங்க் ஆகிறதுக்கு மாதிரி ஒரு
ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சு பார்ப்போம் அடுத்த வீடியோவில். அடுத்த வீடியோவையும் பார்க்கணுமா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நியோ பிக்சல் எல்இடிஸ் அதாவது அந்த எல்இடி ஸ்ட்ரிப் வாங்கணுமே தான் கீழே பை பண்ணுறதுக்கு லிங்க்ஸ் இருக்குது, அந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி வாங்கிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னுச்சுன்னா கீழே ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஸ்ரீலங்காக்குள்ளனா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியோடு எடுத்துக்கொள்ளலாம். டூயினோ டோட்டல் கேலையும் உங்களுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃப்ரீ டெலிவரியோட. அண்ட் இந்த வீடியோ அவ்வளவு தான், அடுத்த வீடியோ தவறாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் அவங்களை சந்திக்கும் வரை பை பை, சி யூ.